அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 12 அத்தியாயங்கள் வரைக்கும் நம்ம சேனலில் பார்ட் பை பார்ட்டாக நம்ம ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்டில் தமிழ் குரான் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா இந்த வீடியோவில் அத்தியாயம் 13 சூரா ரஊத் வசனங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அலிஃப் லாம் மீம் ரா, இவை வேதத்தின் வசனங்களாகும். மேலும் நபியே, உம் மீது உம் இறைவனிடமிருந்து அருளப்பட்டுள்ள இது உண்மையாகும், எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை நம்புவதில்லை. இவ்வேதத்தை அருளிய அல்லாஹ் எத்தகையவன் என்றால், அவன் வானங்களை தூணின்றியே உயர்த்தியுள்ளான், நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள். பின்னர் அவன் அரசின் மீது அமைந்தான், இன்னும் அவனே சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்திற்குள் வைத்திருக்கின்றான். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திட்டப்படியே நடந்து வருகின்றன. அவனே எல்லா காரியத்தையும் நிர்வகிக்கின்றான். நீங்கள் உங்கள் இறைவனை சந்திப்பதை உறுதி கொள்ளும் பொருட்டு அவன் இவ்வாறு தன் வசனங்களை விளக்குகின்றான். மேலும் அவன் எத்தகையவன் என்றால், அவனே பூமியை விரித்து அதில் உறுதியான மலைகளையும் ஆறுகளையும் உண்டாக்கினான். இன்னும் அதில் ஒவ்வொரு கனி வர்க்கத்திலிருந்தும் இரண்டு இரண்டாக ஜோடிகளை உண்டாக்கினான். அவனே இரவை பகலால் மூடுகிறான். நிச்சயமாக இவற்றில் சிந்திக்கும் மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இன்னும் பூமியில் அருகருகே இணைந்தாற்போல் பல பகுதிகளை அமைத்து அவற்றில் திராட்சை தோட்டங்களையும் விளை நிலங்களையும் கிளைகள் உள்ளதும் கிளைகள் இல்லாததுமான பேரீச்சை வர்க்கத்தையும் அவனே உண்டாக்கினான். இவை அனைத்திற்கும் ஒரே தண்ணீர் கொண்டுதான் பாய்ச்சப்பட்டாலும் அவற்றில் சிலவற்றை வேறு சிலவற்றை விட சுவையில் நாம் மேன்மையாக்கி இருக்கின்றோம். நிச்சயமாக இவற்றில் உணர்ந்தறியும் மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அவர்களிடம் நம்பிக்கை இல்லையே என்று நபியே, நீர் ஆச்சரியப்படுவீராயின் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் மறித்து மண்ணாகிவிட்ட பிறகு நாம் புதிதாக படைக்கப்படுவோமா என்று கூறுவது இதை விட ஆச்சரியமானதே. இவர்கள் தாம் தங்களுடைய இறைவனையே நிராகரிப்பவர்கள். ஆகவே மறுமையில் இவர்களுடைய கழுத்துகளில் விலங்கிடப்படும். இவர்கள் நரகவாசிகளே ஆவார்கள். இவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள். நபியே, நன்மை வருவதற்கு முன்னர் தீமையை கொண்டு வருமாறு உம்மை இவர்கள் அவசரப்படுத்துகிறார்கள். நிச்சயமாக இவர்களுக்கு முன்னரும் வேதனை மிக்க தண்டனைகள் வழங்கப்பட்ட உதாரணமான நிகழ்ச்சிகள் நடந்தே இருக்கின்றன. நிச்சயமாக உம் இறைவன் மனிதர்களை அவர்களின் பாவங்களுக்காக மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். மேலும் உம் இறைவன் நிச்சயமாக வேதனை செய்வதிலும் கடுமையானவனாக இருக்கின்றான். இன்னும் நபியே, உம்மை பற்றி இந்நிராகரிப்போர் அவருக்கு அவருடைய இறைவனிடமிருந்து நாம் விரும்பும் அத்தாட்சி இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகிறார்கள். நீர் அச்சமூட்டி எச்சரிப்பவரே ஆவீர். மேலும் ஒவ்வொரு சமூகத்தவருக்கும் ஒரு நேர்வழி காட்டியுண்டு. ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்பத்தில் சுமந்து கொண்டிருப்பதையும் கர்ப்ப பைகள் சுருங்கி குறைவதையும் அவை விரிந்து அதிகரிப்பதையும் அல்லாஹ் நன்கறிவான். ஒவ்வொரு பொருளுக்கும் அவனிடம் அளவு இருக்கின்றது. எல்லாவற்றின் ரகசியத்தையும் பரகசியத்தையும் அவன் நன்கறிந்தவன். அவன் மிகவும் பெரியவன், மிகவும் உயர்ந்தவன். எனவே உங்களில் எவரும் தம் பேச்சை ரகசியமாக வைத்து கொண்டாலும் அல்லது அதை வெளிப்படையாக கூறினாலும் அவனுக்கு சமமே ஆகும். இரவில் மறைந்திருப்பவனும் பகலில் பகிரங்கமாக நடப்பவனும் எல்லோரும் அவனுக்கு சமமே. மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் கட்டளையால் அவர்கள் அவனை பாதுகாக்கிறார்கள். எந்த ஒரு சமுதாயத்தவரும் தம் நிலையை தாமே மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மாற்றுவதில்லை. இன்னும் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தாருக்கு தீவினையை நாடினால் அதை தடுப்பவர் எவரும் இல்லை. அவர்களுக்கு அவனை தவிர துணை செய்வோர் எவரும் இல்லை. அவன் எத்தகையவனின் அச்சத்தையும் அதே நேரத்தில் மலைக்குரிய ஆதரவையும் தரக்கூடிய நிலையில் மின்னலை அவன் தான் உங்களுக்கு காட்டுகிறான். கனத்த மேகத்தையும் அவனே உண்டாக்குகிறான். மேலும் இடி அவன் புகழை கொண்டும் மலக்குகள் அவனை அஞ்சியும் அவனை தஸ்பீக செய்து துதிக்கின்றனர். இன்னும் அவனே இடிகளை விழ செய்து அவற்றை கொண்டு தான் நாடியவரை தாக்குகின்றான். இவ்வாறு இருந்தும் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி தர்க்கிக்கின்றனர். அவனோ மிகுந்த வல்லமையுடையவனாக இருக்கின்றான். உண்மையான அழைப்பு பிரார்த்தனை அவனுக்கே உரியதாகும். எவர் அவனை அன்றி மற்றவர்களை அழைக்கின்றார்களோ அவர்கள் இவர்களுக்கு எவ்வித பதிலும் தரமாட்டார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை பிரார்த்தித்து போரின்
உதாரணம், தண்ணீர் தன் வாய்க்கு தானாக வந்தடைய வேண்டும் என்று தான் இரு கைகளையும் விரித்து ஏந்தி கொண்டு இருப்பவனை போல் இருக்கிறது. இவன் அல்லாத அது வாயை அடைந்து விடாது. இன்னும் காஃபிர்களின் பிரார்த்தனை வழிகேட்டில் இருப்பதே தவிர வேறில்லை. வானங்களிலும் பூமியிலும் இருப்பவையெல்லாம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கே சுஜூது செய்து சிரம் பணிகின்றன. அவற்றின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் அவ்வாறே சஜிதா செய்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோவில் அத்தியாயம் 13 வசனங்கள் 15 வரைக்கும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதில் தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.